இப்போ நம்ம அடுத்தது நம்ம என்ன ஒர்க் ஷீட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோடிட்ட எழுத்துக்கள் குறிலா நெறிலா என எழுதுக. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இப்போ கவிதை அப்படின்னு ஒரு சொல்லு இருக்கு இல்லையா, இது குறிலா நெடிலா அப்படின்னு நம்ம வந்து எடுத்து எழுதணும். சாதம்னு இருக்குது, இப்போ இந்த எழுத்து சொல் என்னது, குறிலா நெடிலா அப்படின்னு எடுத்து எழுதணும். இது வந்து என்னடா வார்த்தையை எப்படி கண்டுபிடிக்கிறது, குறிலான்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஏன், ஏன்னா நம்ம வந்து என்ன நான் சொல்லியிருக்கேன் அல்ல, குடி குறில் எழுத்துனா குறில் உயிரெழுத்து கலந்திருக்கும், நெடில் சத்தமுடைய எழுத்துனா நெடில் உயிரெழுத்து கலந்திருக்கும். ஸோ அப்படி தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த சொல்ல குறில் சொல்லா நெடில் சொல்லான்னு கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே சொல்கிறேன் கா. ஸோ அப்போ கால ஒரு வார்த்தை ஆரம்பிச்சிருக்கு, கண் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, ஒரு சொல் இருக்குது. அப்போ கண்ணுங்கிறது குறில் எழுத்தா நெடில் எழுத்தா, குறில் சொல்லா நெரில் சொல்லானா குறில் சொல் தான். ஏன்னா அது காங்கிறது என்னது, குறில் உயிர் எழுத்து அதில் கலந்திருக்கு, அதனால் குறைந்த ஓசையுடைய ஒரு சொல் தான். அப்போ காங்கிறது குறில். இப்போ அடுத்தது பாருங்கள் கீ அப்படி இருக்குது, அப்போ நான் நீண்ட சொல்கிறேன், அப்போ இது நெடில் உயிர் எழுத்து கலந்த ஒரு எழுத்து. அப்போ இது வந்து என்ன எழுத்து, அப்போ கீ கீதம் இருக்குது அப்படின்னா அந்த வார்த்தை அந்த சொல் வந்து என்ன சொல், குறிலா நெடிலான்னு கேட்டால் என்ன சொல்வீங்க, நெடில் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லுவீங்க. ஸோ சிம்பிள், அவ்வளோதான், பெருசாக அதில் ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிள். சரி, ஃபஸ்ட்டு வார்த்தை பாருங்கள், கவிதை கவிதை கவிதை, ஓகேவா. அப்போ கவிதைன்னா என்னது பார்க்கலாமா, கவிதை. அப்போது இந்த இது வந்து என்னது, குறிலா நெடிலா, ஒரு 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 5 seconds டைம் தரேன், யோசிச்சு சொல்லுங்கள் பார்க்கலாம். கவிதை, ஸோ காங்கிறது ஒரு குறில் சத்தமுடைய ஒரு சொல் தான், ஏன்னா காலை வந்து ஒரு குறில் உயிரெழுத்து தான் அதோட கலந்துருக்கு. அப்போ வந்து இது என்ன எழுத்து, கவிதை அப்படிங்கிறது ஒரு குறில். அப்போ குறில் குறில், ஓகேவா. அடுத்தது சாதம், சாதம். நீங்கள் சாதாரணமாக ஒவ்வொரு சொல்லியும் படிச்சிங்கன்னா எல்லாமே குறில் மாதிரி தான் தெரியும். அதோடு நம்ம என்ன நான் சொல்லிக் கொடுத்தேன், வள்ளினம் மெல்லினம் சொல்லிக் கொடுத்தேன், குறில் நெடில் வந்து சத்தம் சொல்லிக் கொடுத்தேன். அந்த வகையில் நீங்கள் படிச்சிங்கன்னா தான் எது குறில் எது நெடில் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். நீங்கள் சாதாரணமாக நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களை ஐடென்டிஃபை பண்ண முடியாது, ஓகேவா. ஓகே, சாதம். அப்போ சாதம் அப்படிங்கிறது என்னது, நீண்ட நெடிய ஓசையுடைய ஒரு சொல்லாக இருக்குது. அப்போ இது வந்து என்ன என்ன சொல்லாதான் இருக்கணும், இது வந்து நெடில் சொல்லாதான் இருக்கணும். ஏன்னா இதில் வந்து என்ன கலந்துருக்கு, இதில் நெடில் உயிரெழுத்து கலந்துருக்கு. சரி, இப்போ அடுத்த பார்ப்போம், தேன் தேன் அப்படின்னு நீண்ட ஓசை உடைய ஒரு சொல் தேன். அப்போ அது பாருங்கள், இது குறிலா நெடிலா நீங்களே சொல்லுங்கள், இது நெடில் நீண்ட நெடிய ஓசை உடைய எழுத்து தான் வந்து என்னது நெடில் நம்ம சொல்லுவோம். அந்த வகையில் தேன் வந்து நம்ம எப்படி உச்சரிக்கிறோம், நீண்டு சொல்கிறோம். அப்போ இது வந்து என்னது, நெடில். அடுத்தது மணி, மணி. அப்போ மணி அப்படிங்கிறது இதில் ரெண்ட எழுத்துமே என்னது, நெடில் எழுத்து கலந்துருக்கல, நெடில் உயிரெழுத்து இதில் கலக்கலை. அப்போ குறைந்த ஓசையுடைய ஒரு சொல்லாதான் அமையுது மணி. அப்போ வந்து இது என்ன சொல்லாதான் இருக்கும், குறில் சொல்லாதான் இருக்கும். அப்போ இது வந்து என்னது, குறில் குறில் குறில், சரியா. சரி, அடுத்தது ஏணி, ஏணி. அப்போ நீண்டு சொல்லக்கூடிய ஒரு சொல்லாக இது வந்து டைரெக்டாக பார்த்தாவே அமையுது இல்லையா. ஸோ நம்ம வந்து பார்த்த உடனே இது வந்து உச்சரித்த ஒரு தடவை உச்சரித்த உடனே இது வந்து நீண்ட ஓசையுடைய ஒரு சொல் தான் அப்படின்னு நம்மளால் ஈஸியாக இதை ஐடென்டிஃபை பண்ண முடியுது. அப்போது ஏணி அப்படின்னா என்ன சொல் அப்படின்னா, இது வந்து நெடில் சொல் அப்படி தானே அர்த்தம். ஏன்னா நமக்கு இதுக்கு டைரெக்டாக ஆன்சர் நமக்கு தெரியும், ஏன்னா இதில் வந்து என்ன இருக்குது, நெடில் உயிரெழுத்து இதில் வந்து இருக்குது. சரி, அடுத்தது கொடி, கொடி. அப்போ கொடி அப்படிங்கிற இந்த சொல்லில் நம்ம வந்து என்னது, நீண்டு சொல்கிற அளவுக்கு எந்த வார்த்தையும் இல்லை, குறைந்த ஓசையுடைய ஒரு சொல்லாக தான் இது அமையுது. அப்போ கொடி அப்படிங்கிறது என்னன்னா, இது வந்து குறில், இது வந்து என்னது, இது வந்து குறில் குறில் எழுத்து சொல். ஓகே, அடுத்தது தங்கம், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு வார்த்தை இல்லையா, தங்கம். சரி, அப்போ தங்கம் அப்படிங்கிற இந்த சொல் வந்து குறிலா நெடிலா கண்டுபிடிங்க பார்க்கலாம். எனி கெஸ்? சரி, நானே சொல்கிறேன். ஸோ தங்கம் அப்படிங்கிற இந்த சொல் வந்து குறில் தான், ஏன்னா இதில் என்ன இருக்குது, நீண்டு சொல்கிற அளவுக்கு இங்கே ஒன்றும் இல்லை. தாங்கம் அப்படின்னு நம்ம சொன்னால் அது வந்து என்ன ஆகும், நெடிலாக மாறும். தங்கம் அப்படின்னு நம்ம வந்து என்னது, ரொம்ப வந்து குறைந்த ஓசையில் தான் நம்ம உச்சரிக்கங்கிறதுனால இந்த தங்கம் அப்படிங்கிற சொல் வந்து என்னது, குறில் சொல்தாக அமைகிறது குறில். அடுத்தது மாலை,
மாலை. ஸோ இப்போ மாலை அப்படிங்கிற சொல் இது நீங்கள் உச்சரிக்கும் போது நல்லா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இதை நெடில் உயிரெழுத்து கலந்துருக்கு. ஆங்கிற நெடில் உயிரெழுத்தோட சத்தம் உங்களுக்கு வந்து இருக்கு. ஸோ அப்போ வந்து என்னது, இது வந்து நெடில் உயிரெழுத்து தான். ஸோ ஈஸியாக நான் வந்து சொல்லிடுவேன், இப்போ மாக்கு பக்கத்தில் துணக்கால் இருக்குப்பா, நீண்ட ஓசை இருக்குது நெடில். ஆனால் இதில் ஏன் நான் இந்த உயிரெழுத்து கலந்துருக்கேன்னு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் புக்ஸ் எல்லாம் படிக்கும் போது எழுத்து சில பேருக்கு தெரியாது, படிக்கலாம் தெரியாது. ஸோ அவங்களுக்கு வந்து ஓ இது ஆ கலந்துருக்கு நம்ம இப்படி சொல்லணும், இதில் வந்து ஊ கலந்துருக்கு நமக்கு இந்த வார்த்தை தான் இது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். அதுக்காக தான் ரெஃபரன்ஸ் சொல்லிகிட்டே இருக்கேன். அடுத்தது விழி. விழி அப்படிங்கிற ஒரு சொல், அப்போ இந்த சொல் வந்து குறிலா நெடிலா அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ண போகிறீங்க. ஓகே, இந்த டேஷை நான் ஃபில் பண்ண போகிறதில்ல, குறிலா நெடிலான்னு நீங்கள் வந்து இந்த விழி அப்படிங்கிற சொல் வந்து குறிலா நெடிலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஓகே. ஸோ வந்து இப்போ இந்த ஒர்க் ஷீட்ஸில் நம்ம என்னென்ன பார்த்தோம், வல்லினம் மெல்லினம் இதுக்கான ஒர்க் ஷீட்ஸ் வந்து பார்த்தோம், அடுத்தது காக்கா வரிசை வந்து பார்த்தோம், அடுத்தது தாத்தா வரிசை வந்து பார்த்தோம். இப்போ வந்து அதில் ரீஆர்டர் பண்ணோம். இப்போ இதில் வந்து என்னென்னா சில சொல் கொடுத்துருக்காங்க, அது வந்து குறிலா நெடிலான்னு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணோம். உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க்கும் கொடுத்துருக்கேங்க பாருங்கள், விழி. ஸோ விழி அப்படிங்கிற இந்த சொல் குறிலா நெடிலான்னு கண்டிப்பாக நீங்களாம் கமெண்ட் பண்ணணும். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ இந்த உயிர்மை எழுத்து அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மெய்யெழுத்தோட, இப்போ இக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் வந்து 12 உயிரெழுத்து கலக்கும் போது என்ன உயிர்மை எழுத்து உருவாகுது அப்படின்னு படித்தோம். அப்போ மொத்தம் மெய்யெழுத்துக்கள் நான் எத்தனைன்னு சொல்லியிருக்கேன், 18 எழுத்துக்கள் சொல்லியிருக்கேன். அப்போ மொத்தம் உயிரெழுத்துக்கு எத்தனை, 12. இப்போ அது ரெண்டு மல்டிப்ளை பண்ணுங்களேன், உங்களுக்கு வந்து என்ன ஆன்சர் வரும், 216 எழுத்து வரும் இல்லையா. ஸோ நீங்களே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஏன்னா 18 மெய்யெழுத்தோட இந்த 12 உயிரெழுத்து கலக்கும் போது 216 எழுத்து இருக்குது. ஸோ 216 எழுத்துக்கும் நான் வந்து எடுத்துக்காட்டுக்கு வந்து ஒரே அதே கண்டினியூஸாக நான் எடுத்துக்கிட்டே இருந்தேன்னா உங்களுக்கு போர் அடிக்கும். அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கொஞ்சம் வேறு சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு அப்புறம் மறுபடியும் நம்ம வந்து சில அந்த வார்த்தைகள் வந்து நமக்கு அதை எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு வார்த்தைகளும் நம்ம வந்து சைன் மல்டனியஸாக பார்க்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வகையிலே இன்றைக்கி நான் 3 எழுத்து உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னா இப்பு இம்மு இ, இந்த 3 எழுத்துலேருந்து உருவான உயிர்மை எழுத்துக்கள் அதோட எடுத்துக்காட்டு வார்த்தைகள் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ இதை எடுத்துக்காட்டு வார்த்தைகள் 216, இது நமக்கு தேவையே இல்லையே அப்படின்னா தேவை, கண்டிப்பாக தேவை. ஏன் தேவை அப்படின்னா நம்ம இதை யூஸ் பண்ணி நிறையா ஒர்க் ஷீட்ஸ் வந்து பின்னாடி வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இப்போ இதுக்கு முன்னாடி ஒர்க் ஷீட் பண்ணோம் இல்லையா, காக்கா வரிசை தாத்தா வரிசை இதெல்லாம். ஸோ அப்போ வந்து அதெல்லாம் எப்படி நம்ம பண்ணோம், எதுக்கு அன்னு லாஸ்ட் கிளாஸ் நம்ம காக்காவும் தாத்தாவும் பார்த்தோம், அதனால நம்ம வந்து ஈஸியாக நம்மளால் எழுத முடிஞ்சுது. ஸோ எடுத்துக்காட்டு வார்த்தைகள் ரொம்ப அவசியம், ஏன்னா அப்போ தான் நமக்கு ப்ரொனவுன்சியேஷன் நல்லா வரும், படிக்கிறதுக்கு நமக்கு அப்போ தான் நல்லா வரும். தமிழில் வந்து அப்போ தான் நம்மளால் நல்லா படிக்க முடியும். சரி, இப்போ ஃபஸ்ட்டு இப்பில் இருந்து உருவான உயிர்மை எழுத்து, அதாவது இப்பிலையும் உயிரெழுத்துக்களான ஆலருந்து அவ் வரைக்கும் உள்ள உயிரெழுத்துக்கள் இப்போட சேரும் போது வந்த ஓசையும் அதோட எழுத்து வடிவத்தை வச்சு நம்ம என்ன சொல்லுவோம், உயிர்மை எழுத்துன்னு சொல்கிறோம். ஸோ அந்த வரிசையில் ஃபஸ்ட்டு இப்பு வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பா, பா வந்து என்னது, ஆவோட சேர்ந்த ஒரு ஓசை. பகலவன், பகலவன் அப்படின்னா பகலில் வரவன் அப்படின்னு அர்த்தம். அப்போ பகலில் யார் வருவாங்க, சூரியன் வருவாங்க. ஸோ அதனால் இதை வந்து என்ன சொல்கிறது, இன்டைரக்டாக ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க, பகலவன். அடுத்தது பசு, உங்களுக்கு தெரிஞ்ச கவ், உங்களுக்கு நல்லா தெரியும். பட்டம், பட்டம். ஸோ ஒரு பட்டம் ரொம்ப அற்புதமான வந்து ஒரு கேமிங் இது இல்லையா, ரொம்ப அதுவும் வந்து ஒரு சீசன் இருக்குது, அந்த ஏப்ரல் மே சீசன் வந்து பட்டம் சீசன் சொல்லுவாங்க. இப்போ நான் சின்ன குழந்தையாக இருக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா பட்டத்துக்கு ஒரு காம்படிஷன்ஸ்லாம் இருக்கும், நம்ம மொட்டை மாடிலேருந்து இன்னொருத்தவங்க மொட்டை மாடி காம்படிஷன்ஸ் இருக்கும். எப்போ பார்த்தாலும் வானத்தில் அட்லீஸ்ட் ஒரு 10-15 பட்டம் பறந்துக்கிட்டே இருக்கும், அதில் நிறைய வடிவ பட்டம்லாம் நம்ம ரசித்து ஃப்ளை பண்ணியிருப்போம். ஸோ அதை வந்து உங்களுக்கு எல்லோரும் தெரியும், பட்டம் ரொம்ப அழகான ஒரு பேப்பரில் செய்யக்கூடிய ஒரு விஷயம். சரி, அடுத்தது பா. அப்போ பாங்கிறது என்னென்னா இதில் ஆங்கிற உயிரெழுத்து கலந்த ஒரு ஓசை. பா ஃபஸ்ட்டு வந்து தான் பாண்டங்கள், பாண்டங்கள். அப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்டங்கள் பண்டங்கள் பிடிக்கும், பாண்டங்கள். அடுத்தது பாதாம் பருப்பு, பாதாம் பருப்பு. பாம்பு, பாம்பு இட்ஸ் அ டேஞ்சரஸ் ஒன். ஸோ உங்களுக்கு 3 எக்ஸ்பிளனேஷன் தேவையில்ல, எல்லாமே ஈஸி தான். அடுத்தது பி, அடுத்து இதில் ஈயோட சத்தமுடைய பி. அடுத்து பிரியாணி, ஆஹா என்ன ஒரு தமிழ் எழுத்து பாருங்கள், பிரியாணி. ஸோ வந்து பீக்கு வந்து பிரியாணி. நான் வந்து இது வரைக்கும் நான் இப்படி ஒரு பீக்கு எடுத்துக்காட்டு நான் படித்ததே இல்லை, சீரியஸாக சொல்கிறேன். நான் படிக்கும் போதும் சரி, நான் என் சொல்லிக் கொடுக்கும் போதும் சரி, இந்த பீக்கு வந்து இப்படி ஒரு எடுத்துக்காட்டு வரத்தை நான் பார்த்ததே இல்லை, எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. பி பிரியாணி, பிளாஸ்டிக்,
பிள்ளையார். ஓகேவா? ஸோ ஓகே, பீஃபன் போடாமல் ஏதோ பிரியாணின்னு ரீசெண்டாக போட்டிருக்காங்க, அது வரைக்கும் ஓகே. சரி, அடுத்தது பீ பாருங்கள். பீர்க்கங்காய், பீரங்கி, பீப்பாய். இப்போ வந்து இது வந்து மாடர்ன் பீப்பாய் இல்லை, இந்த பிளாஸ்டிக்கில் வந்து இருக்கும் எல்லார் வீட்லேயும். ஸோ பீப்பாய். அடுத்தது பூ. அப்போ இது வந்து ஊவோட கலந்த ஒரு ஓசை. புகைப்பட கருவி, கேமரா. புகைப்பட கருவி, புகை வண்டி, ட்ரெயின், புத்தகம், புக் இல்லையா? ஸோ இதுதான் வந்து இந்த இந்த வார்த்தை வந்து ஈயோட கலந்த ஒரு சத்தமுடைய ஒரு வார்த்தை. அடுத்தது பூ, சாரி, ஊவோட கலந்த வார்த்தை. அடுத்தது பூ. பூ அப்படின்னது ஊ, நெழில் ஊவோட கலந்த ஒரு வார்த்தை எழுத்து. ஸோ அதிலிருந்து என்னென்ன வார்த்தைகள் அப்படின்னா பூசணிக்காய், பூச்சி, பூக்கள். ஸோ இதுதான் அதோட எடுத்துக்காட்டு வார்த்தைகள். அடுத்தது பே பாருங்க. ஸோ பே வந்து அந்த ஏவோட உயிரெழுத்தோட கலக்கும் போது வரக்கூடிய ஒரு ஓசை. பெண், பெட்டி, பெருவீரல். ஸோ இதெல்லாம் வந்து என்னது, இந்த பேங்கிற வார்த்தைக்கான எடுத்துக்காட்டு. அடுத்தது பே. அப்போ வந்து என்னது, நெடல் ஏவோட இந்த இப்போ சேரும் போது உருவான இந்த வார்த்தை. ஸோ அப்போ அதோட எடுத்துக்காட்டு வார்த்தை என்னென்ன, பேரிச்ச பழம், பேருந்து, பேனா. ஓகேவா? பேரிச்சம்பழம், பேருந்து, பேனா. ஸோ இதெல்லாம் வந்து பேக்கான எடுத்துக்காட்டு வார்த்தைகள். அடுத்தது பை. அப்போ இது ஐயோட சேரும் போது என்ன ஓசை, அதோட எழுத்து, அதோட வார்த்தை எடுத்துக்காட்டு வார்த்தைகள் பார்க்கலாம். பை, பைசா, பையன், தோல் பை. ஸோ இதெல்லாம் வந்து எடுத்துக்காட்டு வார்த்தை. அடுத்தது போ. போ வந்து என்னது, போ அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கான ஓ, அதாவது ஓ சத்த சேர்ந்த வார்த்தை. ஸோ இதுக்கு எடுத்துக்காட்டு வார்த்தை பொங்கல், பொம்மலாட்டம், பொம்மை. இதெல்லாம் வந்து என்னது, இந்த ஓவோட சேர்ந்த வந்து எழுத்து. அடுத்தது நெடல் ஓவோட சேர்ந்த எழுத்து வந்து உயிர்மை எழுத்து என்னென்னா போ. அப்போ என்னது, போர் விமானம், போலீஸ்காரர், போண்டா. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து போ அப்படிங்கிற நெடில் எழுத்தை வந்து உருவான இந்த வார்த்தை. அடுத்தது பவ். அவ்வோட சேரும் போது உருவான வார்த்தை இது பௌர்ணமி. பௌர்ணமின்னு என்னது, இட்ஸ் அ ஃபுல் மூன் டே இல்லையா? பௌத்த மதம், புத்தாவை கும்பிட்ற அந்த ஒரு பீப்புள்ஸ்க்கு வந்து பௌத்த மதம் அப்படின்னு சொல்லுவாங்க. பௌத்த மதம். அப்போ இப்போட வரிசை என்ன பார்த்தோமா? இப்போ அழகாக நான் ஒரு பாட்டு பாடி காமிச்சிடவா? ஏன்னா நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் வந்து பாடணும் இல்லையா? அதே மாதிரி ஒரு சிம்பிள் ஒரு குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லித்தரலாம் அப்படிங்கிறதுக்காக இது ஆல்ரெடி நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலும் என் வாய்ஸில் இது உங்களுக்கு புதுசு. ஸோ அதனால் ஒரு தடவை பாடலாம். பாப்பா பி பி பூ பூ பே பே பௌ போ போ பௌ. ஓகேவா? பாப்பா பி பி பூ பூ பே பே பௌ போ போ பௌ. ஸோ இது வந்து பை நம்ம வந்து சொல்லுமோ அப்படி வரும், பை போ போ பௌ. சரியா? சரி, இப்போ நம்ம இது முடிச்சாச்சு. அடுத்தது இம்மு அப்படிங்கிற இந்த மெய்யெழுத்து வரிசையில் வந்து இந்த உயிரெழுத்து கலக்கும் போது உண்டான 12 வார்த்தைகளும் 12 எழுத்துக்களும் அதோட எடுத்துக்காட்டு வார்த்தைகளும் தான் நம்ம அடுத்தது நம்ம வந்து பார்க்க போகிறோம்.